உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு தேவனால் இளைப்பாறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் கொடுப்பார் தேவன் உங்களுக்கு. ஓகேங்களாங்க, எவ்வளவோ பெரிய பாரம் என்னால் சுமக்க முடியல, சோர்ந்து போயிட்டேன், சாதாரணமாக வாழ முடியல, கடினமாக இருக்குது வாழ்க்கை, கடினமாக இருக்குது, இந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போகணும், தப்பிச்சிடணும் தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், இதை விட்டு தப்பிச்சு ஓடிடணும், எப்படியாவது ஓடி போயிடணும். சாதாரணமாகவே இல்லைங்க, கடினமாக இருக்குது, அசாதாரணமான வாழ்க்கையாக இருக்குது. நாள் ஃபுல்லாக வருத்தம், ஒரு நாள் ஃபுல்லாக பாரம், ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாரம் சுமக்க வேண்டியதாக இருக்குது. வருத்துது என்னுடைய மனதை, என்னுடைய உடம்பை வருத்துது. இது முடியல, ஓடி போயிடணும்னு நினைக்கிறேன். கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்ந்து போகாதீங்க, ஒவ்வொரு நாளும் நான் அழுத்தப்படுகிறேன், மனசளவில் பாரம் வேற ஏறுது. அதனால் உலகம் நம்ம மேலே அப்படி தாங்க ஏற்றும், உலகம் நம்ம மேலே சுமையை ஏற்றும். தேவன் என்ன பண்ணுவார்? இளைப்பாறுதல் தருவார். தேவன் அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணுவார்னா, இளைப்பாறுதல் தருவார். ஓகேங்களாங்க, உங்கள் அங்கலாய்ப்பை கேட்பார். என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல, எப்படி தான் வாழணுமா அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களே, தனியாக புலம்பிகிட்ருக்கீங்க, அங்கலாய்க்கிறீங்க. என்னை யாராவது பார்ப்பாங்களா, இந்த மோசமான வாழ்க்கையிலேருந்து என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? தேவன் உங்களை பார்த்துட்ருக்காரு, உங்களை காண்கின்ற தேவன். இன்று இன்றைக்கி அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. உங்களை காண்கின்ற தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். உங்கள் அங்கலாய்ப்பை அவர் வந்து என்ன பண்ணார், கேட்டுட்டார். அவர் கேட்கவும் செய்துட்டாரு, உங்களை பார்க்கவும் செய்துட்டாரு. அதனால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகேங்களாங்க, ஆகார் மேலே பயங்கரமான பாரம் தூக்கி வைக்கப்படுது. சாராய் அவங்க ஓனரம்மா, அவள் ஒரு அடிமை தான். அவளை வாங்கின அந்த ஓனரம்மா வந்து ஓவராக வேலை கொடுத்துட்டாங்க. சாராய் அவங்க பேர், அந்த ஓனருடைய ஓனர் அம்மா பேர். அவங்களுக்கு வேலை செய்ய நடத்தினாங்க அவளை. ஆதியாகமும் 16 படித்து பாருங்க. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஓடிட்டா, இதுக்கு மேலே வாழ முடியாது, அடிமை நிறைய வேலை செய்வா, நான் அவளாலேயே தாக்க முடியல. சாராய் வந்து அவ்வளோ கடினமாக வேலை வாங்கினான், ஓடி போயிட்டா. வனாந்திரத்தில் போய் கூட நான் நின்றுப்பேன், ஆனால் சாராய் கிட்ட திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு அவள் என்ன பண்ணானா, அந்த சூர், அந்த வனாந்திரத்தில் சூருன்ற போகிறதுக்கு போகிற வழிக்கு அந்த இடத்துல ஒரு நீர் ஊற்றுறவை கண்டுபிடிச்சிட்டான். சரி, தண்ணி குடிச்சாது வாழ்ந்துடலாம், ஆனால் அவளுக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சு. உங்களுக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது, அப்படி தானேங்க? உங்களுக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இந்த பாரத்தோடு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த அழுத்தங்களோடு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அந்த பெண் என்ன நினச்சான்னா, தண்ணி குடித்தாது வாழ்ந்துக்கலாம், வயிற்றில் 9 குழந்தை அவளுக்கு, அவள் வயிற்று அவள் ஒரு கர்ப்பிணி பெண், அவள் பாவம்ல, அவளுக்கு அவ்வளோ பசி எடுத்திருக்கோம், தண்ணி குடித்து அந்த நீர் ஊற்றாண்டு நீர் ஊற்று அண்டையில் பக்கத்தில் போய் நின்று தண்ணி குடித்து நின்றுட்டுருக்கா. பாவம்ல ஆகாரு, நான் வாழணும், ஓடி வந்துட்டேன், ஆனால் நான் வாழணும், எப்படி வாழ்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா வயிற்றில் குழந்தையோட. ஆனால் தேவன் என்ன பண்ணார், அவளை பார்த்தார், அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டார். என்ன பண்ணாருன்னா, சொன்னார், உன்னை பெருக பண்ணுவேன், நீ வாழணும்னு ஆசைப்படுற, உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் பேர் என்னென்னா இஸ்மவேல். உன் வயிற்றில் உனக்கு வயிற்றில் இருக்கிறது பொண்ணு கிடையாது, பையன்தான், தெளிவாக சொல்கிறாரு. அந்த பையன் பேர் இஸ்மவேல்னு பேர் வை, நீ பெருகுவ,
நீ அடிமை, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறல, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் பயங்கரமாக முன்னேறுவான் அப்படின்னு ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறான். சந்தோஷமாக ஆயிடுது. ஆனால் அந்த தேவதூதன் என்ன சொன்னான்னா, சாராய்கிட்டேயே போ, திரும்பவும் நீ சாராய்கிட்ட தான் போகணும், அங்கே போய் உட்காருன்னு சொல்லிட்டான். தேவன் அவளுடைய சாராய் கடினமாய் ஓடி வந்துட்டா அங்கே எத்தனை திட்டு வாங்கியிருப்பான்னு யோசித்து பாருங்க. ஆபிரகாம் கண்டிப்பாக திட்டியிருப்பான். ஒரு வயிற்றில் குழந்தை உள்ள ஒரு அடிமையை நீ துரத்தி விட்டுட்டியே, கண்டிப்பாக கேட்டிருப்பான்ல. அதுக்கப்புறம் அவள் வந்து கொடுமைப்படுத்தலை சாராய். அவளுக்கு வந்து அந்த அந்த பாரம், அந்த அழுத்தங்கள் குறைஞ்சிச்சு. நார்மலான சாதாரண அசாதாரணமான வாழ்க்கை சாதாரணமாக்கி தேவன் கொடுத்தார். அவன் நிம்மதியாக குழந்தைய பெற்று எடுத்தா. உங்களுக்கும் தேவன் அசாதாரணமான வாழ்க்கையை சாதாரணமாக ஆக்கி தருவார். கடினமாக இருக்குங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வருத்தமாட்டு நான் வாழணுமா, அழுத்தங்களோடு நான் வாழணுமா, பாரம் சோர்ந்து போயிட்டேன் முடியல அப்படின்றீங்களே, தேவன் எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்குறாருங்க. இளைப்பாறுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, அவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுங்க. அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது, பாரங்கள் அதிகமாக சுமக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க. சோர்ந்து போயிட்டாங்க. அசாதாரணமான வாழ்க்கையாக இருக்குது, கடினமான வாழ்க்கையாக இருக்குது. சாதாரணமாக மாற்றி கொடுங்க, இளைப்பாறுதல் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. சாமி, இயேசுவின் தழும்புகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பா, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுட்டாதீங்கப்பா. அப்பா, அந்த புக்கில் பேர் இருந்தால் தானே நாங்கள் உள்ளே வர முடியும். அந்த புக்கில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு பரிசுத்தத்தோடு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். எங்களை கைவிட்டுடாதீங்க. நாங்கள் மறுரூபமாகி வேறு உடம்பு பெற்று உங்களை பார்க்க நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கோம். முத்திரை போடுங்க. பரிசுத்த குறைச்சல் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.